நம்ம ஊர் சமையல இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து நமக்காக இட்லி சமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐயா இட்லியா, இது நமக்கே தெரியுமே, எதுக்கு இதை பார்க்கணும் தானே யோசிக்கிறீங்க. இது நீங்கள் நினைக்கிற நார்மல் இட்லி கிடையாதுங்க. இந்த இட்லியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வந்து குக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்குறீங்களா? அவங்களே கூப்பிட்டு கேட்டுருவோம். So let's welcome today's guest, Miss Pavithra. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பவித்ரா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சோ பவி, எங்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நான் இன்னைக்கு செய்ய போறது வந்து பன்னீர் இட்லி. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பவித்ரா நமக்காக பன்னீர் இட்லி செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த இன்னோவேட்டிவான ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பன்னீர் இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 100 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கசூரி மேத்தி 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, இட்லி மாவு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பன்னீர் இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்மளோட பவித்ரா அதை எப்படி செய்யறாங்கன்னு பாத்துருவோம். ஸோ பவி ரெடி? ரெடி. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து பெரிய பெரிய பீஸாகவே உதுத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக் லம்ஸ் மாதிரி இருக்குது. இதுவே வந்து போதும் மேரினேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு மசாலா வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஓகே. சில்லி பவுடர். நம்ம அதை மேரினேட் பண்ணும்போது ஒரு ஒரு டைமுமே வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணாதான் வந்து அது ராவாக இருக்காது. ஓகே. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வதக்கும் போது வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட் அது ஊறுறதுக்காக கொஞ்சம் உப்பு. ஓகே. 4 to 5 minutes வந்து அதை நம்ம அப்படியே வச்சிருவோம். ஸோ இது ஒரு 5 minutes ஊறணும். ஆமாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டு அதை வந்து லைட் ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, டன். ஓகே, இப்போ இந்த மேரினேட் பண்ண பன்னீரை நம்ம அதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அது வந்து ஒரு 2 to 3 minutes ஆயிட்டு இருக்கும். இந்த ஃப்ரை போதும் நமக்கு, அதனால நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அந்த கிரேவிக்காக அந்த பன்னீர் அந்த ஸ்டஃபிங் அந்த இட்லிக்குள்ள வைக்க போறோம்ல, அந்த கிரேவிக்காக இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஓகே. இது வந்து ஸ்மெல் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வெங்காயத்தை வந்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் போட்ட உடனே காய ஆரம்பிச்சிடும் ரொம்ப. ஸோ லைட்டாக வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கும் போது நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய், அதை வந்து நம்ம பன்னீரில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே அது போட்டோன்னா அதில் அந்த சில்லி பவுடரும் இருக்குது, அதுவும் கொஞ்சம் காரம் அதிகமாக தெரிஞ்சிடும். அதனால ஜஸ்ட் இந்த ஃப்ளேவருக்காக இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிடலாம். டொமேட்டோ போட்டுருவோமா? ஆ, போட்டுடலாம். ஓகே. ஸோ டொமேட்டோவும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து சீரகத்தூள், அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து தனியாத்தூள், இந்த சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக. ஓகே. இது வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா மசாலாவும் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். ஆமாம். வதங்கி அது ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு போட்டுடலாம். நான் இதுக்கு தேவையான இந்த வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் வதக்கணும்? இது வந்து ஒரு 5 to 7 minutes வதக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். அது இறக்கும் போது போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் லாஸ்டில்
கொத்தமல்லி கொத்தமல்லி அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கருவேப்பிலை அந்த ஸ்மெல் வந்து அதில் இறங்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த பன்னீரும் அந்த மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த ஃப்ரை பண்ணி அதை வந்து நம்ம போட்டுருவோம். பவித்ரா மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஆமாம், நம்ம அடுத்து வந்து இதை வந்து இட்லியோட ஃபர்ஸ்ட் லேயர் மேலே தான் வைக்க போகிறோம். ஆமாம், ஸோ நம்ம இட்லி பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கடைசியில் இறக்கும் போது அந்த கசூரி மேத்தியை வந்து நல்லா கையிலே வந்து இது மாதிரி பண்ணிட்டு போட்டுடலாம். ஓகே, ஸோ பவித்ரா மசாலா ரெடி. இட்லி என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் கால் கரண்டி மாவு கிட்ட தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஸ்டஃபிங்ஸ் எடுத்து அந்த லேயர் மேலே ஆட் பண்ணிடலாம். ஓகே, அந்த ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வச்சாச்சு. ஸோ நம்ம அந்த செகண்ட் லேயர் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும் கவி? 10 minutes. அடடா, பன்னீர் இட்லி செய்முறை. ஒரு பாத்திரத்தில் பன்னீர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலந்து ஒரு கடாயில் எண்ணெய் மற்றும் பன்னீர் கலவையை சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். மற்றொரு கடாயில் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, வெங்காயம், மிளகாய்த்தூள், தண்ணீர், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி மற்றும் தயாராக உள்ள பன்னீர் கலவை, கசூரி மேத்தி சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். ஒரு இட்லி தட்டில் சிறிது இட்லி மாவு, தயாராக உள்ள பன்னீர் கலவை மற்றும் சிறிது இட்லி மாவு சேர்த்து வேக வைத்து பரிமாறினால் சூடான சுவையான பன்னீர் இட்லி தயார். ஸோ பவித்ரா, நம்மளோட பன்னீர் இட்லி டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து. டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஆக்சுவலி ஏதோ சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு உள்ள. அப்படியே ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கு. ஸோ பவித்ரா, எவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காகவே கெவின் கேர் நிறுவனத்தின் தயாரிப்பில் பீமா பிக்கிள்ஸ் பீமாவின் ராஜசுவை இனி அனைவருக்கும் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அந்த ரெசிபி அமேசிங்காக இருக்கு, சத்தியமாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குன்ற ஃபீட்பேக்கை நீங்களே எனக்கு கொடுப்பீங்க. அண்ட் இன்கேஸ் இந்த நிகழ்ச்சியை வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லாக பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையப்படாதீங்க. நம்ம ஜெயா டிவியோட யூடியூப் பேஜில் எல்லா ரெசிபிஸும் உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டெய்லி நீங்கள் தாராளமாக அங்கே போய் பார்க்கலாம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். இது மிஸ்டர் கோல்கர்லனே வழங்கும் நம்ம ஒரு சமையல். பாய் பாய்.